பாண்டாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஜனா ஃபார்மி சேனல். நான் உங்க ஜீவிதா. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு போட்டோஷூட் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து என்னோட பேபிக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து டென்த் மந்த் வரைக்கும் நான் வந்து நிறைய போட்டோஷூட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் மாதிரி ஒரு தீம் வந்து ட்ரை பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மந்த் அதாவது டென்த் மந்த்துக்கு நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம யோஷ்னா ஸ்வாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ என்னோட இன்ஸ்டன் அப்படி உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். நம்மளோட இந்த யோஷ்னா மாமி சேனல் ஃபேமிலி வந்து இன்னும் பெருசாக நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த ஷூட்டுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு தி கிளாக் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வந்து நம்ம ஃபன் சிட்டியில் பார்த்துருப்போம், ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அது வந்து உள்ளே விட்டுட்டு நிறைய டாய்ஸ் இருக்கும், நம்ம எந்த டாய்ஸ் எடுத்து அப்படியே விளக்கியே உள்ளே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாய் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஸோ அந்த கேம் மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் மினியானா அதை ட்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஹூக் நம்ம பண்ணணும், அப்புறம் கீழே இருக்கிற பட்டன்ஸ் நம்ம பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். அந்த ஹூக் வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளாக் கலர் சார்ட் பேப்பரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பெருசாக எதுவும் மெனக்கிடவே வேணாம், இல்லைன்னா கிளாத்தை கூட மடிச்சு வைக்கலாம். அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தனால நான் சார்ட் பேப்பரே கட் பண்ணி ஸோ அந்த அந்த ஹூக்கும் கீழே இருக்கிற பட்டனும் நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும், வேறு எந்த பெரிய ஒர்க்குமே அது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் துணி, ஒரு பிளாக் கலர் கிளாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்கட் கலர் இல்லைனா ஒரு லைட் கலரில் ஒரு கிளாத், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு டார்க் கலர் மெரூன் ரெட் அந்த மாதிரி கலரில் பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு கிளாத், இவ்வளோ தான். ஸோ கிளாத்ஸ் எல்லாம் நம்ம நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பெட்டில் வந்து ஒயிட் கலர் கிளாத்தை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் பிளாக் கலர் கிளாத் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியான எஃபெக்ட் வரும். ஸோ அந்த பாக்ஸுக்கு நடுவில் தான் நீங்கள் பொம்மையெல்லாம் போடணும். ஸோ அந்த பொம்மை போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஸ்கட் கலர் இல்லைன்னா ஒரு சாண்டல் கலரில் இருக்கிற ஒரு கிளாத்தை சென்டரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு டிவி மாதிரியோ இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரியோ ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எஃபெக்ட் பண்ணோடனே உங்ககிட்ட இருக்கிற டாய்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அந்த ஃபீல் வரும், அந்த கேம் அந்த அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்து அதை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டாய்ஸ் சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய மிக்ஸ்டு டாய்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து கொஞ்சம் டாய் மாதிரியான ஒரு ட்ரெஸ் நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணி விட்டுட்டு ஸோ அவங்கள வந்து சென்டரில் போட்டுட்டு அவங்கள வந்து அவங்களோட விஷயத்துக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் தன்னால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபி வந்து நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம போஸ்ட் கொடுக்க சொல்லி எதுவும் நம்ம வந்து ஃபோர்ஸோ எதுவும் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்து நம்ம அவங்களோட போக்கில் விட்டுறது, நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். நம்ம வந்து அவங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இப்படி பாரு இப்படி பாரு நீங்கள் பண்ணால் தான் அவங்க வந்து இரிட்டேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை அவங்க கொடுக்கட்டும், நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்க க்யூட்டாக தான் இருக்கு இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி டாய்ஸ் நடுவில் நீங்கள் அவங்கள போட்டுட்டு அவங்களோட இஷ்டமான போஸை நீங்கள் கொடுக்குவீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மேலே இருக்கிற பிளாக்லேருந்து கீழே இருக்கிற பட்டன் வரைக்கும் கவர் பண்ணி எடுக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா வந்து அது வந்து அந்த அந்த கேம் மாதிரியான தீம் வந்து உங்களுக்கு அங்கே ஃபீல் ஆகாது, புரியாது. ஸோ வந்து இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து நம்ம நல்லா டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கணும், மேலே இருக்க பிளாக்லேருந்து கீழே இருக்க பட்டன் வரைக்கும் எடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக வந்துச்சு எனக்கு. ஸோ டென்த் மந்த்தோட ஷூட் நான் இந்த மாதிரி தான் முடிச்சேன். ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போது இதே மாதிரியான நிறைய நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டா, இனிமே அமைட்டும், பை பை, சி யூ.